மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாக சம் பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் பவர் எக்ஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ் ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் பவர் எக்ஸ் ரூட் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2 போட்டுக்குங்கப்பா. இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2 எழுதிக்கப்பா, ஹோல் பவர் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், பவர் 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது, 1 + 1/2 3/2 வரும். அப்போ என்ன வரும், எக்ஸ் பவர் 3/2 வந்துடுமா. ஓகேவா? இஸ் ஈக்குவல் இங்கே என்ன வரும், இங்கே பவர் 1 இருக்குது, 1 + 1/2 3/2 வரும். அப்போ எக்ஸ் பவர் 3/2 ஹோல் பவர் எக்ஸ்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த 3/2 இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2 இன்டூ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து இங்கே பேஸ் வந்து எக்ஸ் சேமாக இருக்குது, அப்படின்னா பவர் சேம் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு 3/2 எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, இந்த எக்ஸ் லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னு என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் 3/2 - 1 இஸ் ஈக்குவல் என்ன போகிறோம், 3/2. ஓகேங்களா? ஸோ இப்போது 3/2 - 1 என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸ் பவர் 3/2 - 1 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3/2. இப்போ போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும் சொல்லுங்கள், 9/4. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருப்பா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.